புதுச்சேரியில் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவ பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அதற்காக 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இந்திரா காந்தி பட்டமேற்படிப்பு மையம் மற்றும் பொது மருத்துவமனையில் 1 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள ஆக்ஸிஜன் உற்பத்தி நிலையத்தை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆய்வு செய்தார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் கூடுதலாக 800 ஆக்ஸிஜன் படுக்கைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் மாநிலம் முழுவதும் 2000 ஆக்ஸிஜன் படுக்கைகள் உள்ளதாகவும் தெரிவித்தார். கொரோனா இரண்டாம் அலை இளைஞர்களை அதிகமாக தாக்குவதால் தேவையின்றி இளைஞர்கள் வெளியே செல்ல வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். மருத்துவர்கள் எல்லாம் மிகவும் சோர்ந்து போய் இருக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக நாங்கள் அவர்கள் எல்லாருக்குமே கூடுதலாக ஊக்க தொகை கொடுக்கலாம் என்று இருக்கிறோம். ஏறக்குறைய 5 கோடி ரூபாய்க்கு மேலே அவர்களுக்கெல்லாம் ஊக்கத்தொகை கொடுத்து அவர்கள் நமக்கு பணியாற்றியதற்காக இந்த தொகை ஒன்றும் அவங்களுக்கு பெரிதில்லை, ஆனாலும் அவர்கள் சோர்வடைந்து கூடக்கூடாது என்பதற்காக அரசாங்கம் அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்து அறிவித்திருக்கிறோம்.